ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ப்பரேட் கம்பெனி ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை முழுசாகவே பார்க்கறது கிடையாது, டேரெக்டாக ஹெச்ஆர் நம்பர் பார்க்குறீங்க, டேரெக்டாக ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசுறீங்க. ஸோ காய்ஸ் அப்படி பண்ணாதீங்க, பிகாஸ் ஹெச்ஆர் எங்ககிட்ட சொன்ன தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் வந்து ஒவ்வொருத்தருக்காக இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாதனால தான் எங்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஓகே இந்த வேலை நமக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஓகே இந்த வேலை நமக்கு செட் ஆகும் அப்படின்னா உடனடியாக ஹெச்ஆர் கால் பண்ணுங்கள், உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் இது உங்களுக்காக நாங்கள் ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் பார்க்கும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க அண்ட் அந்த வேலைவாய்ப்பு எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலில், இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? எந்த சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல் பெயர் வந்து ஜாப் செவன், ஓகேங்களா? நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு குரூப்புக்கான லிங்க் நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நிறுவனத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆல் மாவட்டத்திலையும் இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த நிறுவனத்தில் இருந்தால் ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் ஜாப் வேகன்சி இப்போ இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ், பேக்கிங் அண்ட் பிக்கிங், அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 காலி பணியிடங்கள் இருக்குது, ஓகேங்களா? இது 4 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒன்று வந்து வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ், பிக்கிங் அண்ட் பேக்கிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், லோடிங் அண்ட் அன்லோடிங். மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டில் இப்போது இந்த நிறுவனத்தில் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, என்ன படிச்சிருந்தா நம்மளை இந்த வேலைக்கு எடுப்பாங்க, இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ண முடியும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குறைஞ்சபட்சத்தை நீங்கள் 8 படிச்சிருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் கண்டிப்பாக உண்டு, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க, இல்லை நான் 8th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th இல்லை 8th குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ சிலர் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க, டிப்ளமா படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தாராளமாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம், சரிங்களா? அண்ட் பிளேஸ், ஸோ எங்கே இப்போ இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இவங்களோட பிரான்ச் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. பட் இப்போ கரண்டாக எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பிரேட், விருகம்பாக்கம், மதுரவாயில், காஞ்சிபுரம், ரெட்டீல்ஸ், தாஜாவூர் அண்ட் கோயம்புத்தூர், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 ஊர்லேயுமே வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் உள்ள குரோம்பிரேட், அதுக்கப்புறம் விருகம்பாக்கம், மதுரவாயில், காஞ்சிபுரம், ரெட்டீல்ஸ் அண்ட் தாஜூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், எவ்வளோ மணி நேரம் டியூட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நான் கேட்கல, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறோம், என்ன வேலைன்னு தெரியாது சார் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங் கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே சர்வே பண்ணிக்கிடலாம், சரிங்களா? அண்ட் ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொருத்தருக்கும், இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் 18 வயசு வந்து கம்பல்சரியாக இருக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து ஒரு சில பெனிஃபிட் வந்து அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ ரூம் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கான அந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ், இயர்லி ஒன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎஃப், இஎஸ்ஐ வசதிகள் இந்த நிறுவனத்தில் உண்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவுட் செக்ஷன்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரூம் கிடச்சிருது. அண்ட் நீங்கள் வரும்போது ஒரு 5 பேரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரீங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு அலவன்ஸ், இயர்லி ஒன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎஃப், இஎஸ்ஐ இருக்குது, சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி, மொத்தம் ஓவராலாக எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 200 காலி பண்ணிவிடுங்கள், ஓகேங்களா? ஸோ 200+ ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ இந்த நிறுவனத்தில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஜாயினிங் தான். ஸோ பேசிக்காக என்ன இருக்குன்னா, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இது மாதிரியான இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 99% வந்து நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக சேலரி. ஸோ சேலரி வந்து வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 15,000 to 20,000 வரைக்கும் ஓடி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 20,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 15,000 to 20,000 வரைக்கும் வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு.
இல்லை மிச்சம் உள்ள மூணு போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டுக்கான சேலரி வந்து 11,000 13,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு போஸ்ட்டுமே சேமாக டிஃப்ரெண்ட் ஆகுது சேலரி. ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ட்ரைனிங் ரோலில் தான் முதல்ல வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் கேட்டகரியில் தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யார் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், அந்த ஒன் வீக்கில் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படிப்பட்டவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலில் போகிற வேலை வாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமானது. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் எங்கேயுமே பைசா கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ நிறைய கன்சல்ட்டிங்லாம் இருக்குது, அங்கே எங்கேயுமே பசங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிற நோக்கத்துக்காக தான் நம்மளோட சேனல் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இலவச வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு சிலர் ஸோ ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கும் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் இந்த ஹெச்ஆர்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7. சார் இந்த மாதிரி ஜாப் 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி பார்த்துருந்தோம் சார், இப்போ வேலை வாய்ப்பு இருக்கா, நான் வரலாமா சார் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க ஓகே வாங்கன்றா உடனடியாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஹெச்ஆர்கிட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க சரிங்களா. சரி ஓகே. ஸோ நண்பா உங்களுக்காக சூப்பராக ரெண்டு வெப்சைட் வந்து எங்கள் தரப்பில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டக்குன்னு இந்த ரெண்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கூகுளில் போய். அந்த ரெண்டு வெப்சைட்லையும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் உடனடியாக போய் செக் பண்ணுங்கள், உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே. இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படி நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் இது போன்ற வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பை.